வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையிலும் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இப்பொழுதும் நம்மளோடு கூட சகோதரர் எப்தா ஜூம்ல இணைஞ்சிருக்காங்க, அவங்க நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. எப்தா ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, இயேசுப்பா, இந்த ஒரு நல்ல வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இயேசுப்பா இந்த ஒரு ப்ரோக்ராம் எங்களுடைய சபைக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் அநேக சபைகளுக்கு அப்பா வாய்க்காத ஒரு ப்ரோக்ராம் எங்களுடைய சபையில நீங்க வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்கான அந்த தாக்கத்தையும் எங்களுடைய போதகருக்கு அப்பா நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம். இந்த அப்பா ப்ரோக்ராம் முழுவதுமா பொறுப்பெடுத்து நடத்துற எப்சி அக்கா, அவங்களோட இணைந்து செயல்படுகிற குவாடினேட்டர், வாலண்டியர்ஸ் மற்றும் இசப்பா ஒவ்வொரு மீடியா பர்சன்ஸாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மீட்டிங் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா நீங்க பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் இசப்பா நீர் ஆசீர்வதித்து தரும்படியா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த அப்பா மீட்டிங்லயும் ஒரு ஸ்பெஷல் ரிசோர்ஸ் பர்சனா ஜாயின் பண்ணிருக்கிற பாஸ்டர் மேத்யூ உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்கிளினுடைய வாழ்க்கையில இசப்பா நீர் செய்த காரியங்களை நாங்க கேட்கவும் இசப்பா அந்த காரியங்கள்ல இசப்பா உம்முடைய நாமம் அப்பா வெளியப்படவும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் நீங்க கிருபை செய்யுங்க. அதன் மூலியமா நாங்க அப்பா உணரக்கூடிய காரியங்களை எங்களுக்கு உணர்த்துங்க. அதை எங்கள் வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்த மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையும் பிரயோஜனமா இருக்கும்படியா நீர் ஆசீர்வதித்து தாங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ எப்தா. இப்பொழுதும் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம். ஜூம்ல ஷாரன் நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க நம்மள இப்போ வர்ஷிப்ல நடத்துவாங்க. ஷாரன், தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த சிற நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எக்வா ஷலோம், எக்வா ஷம்மா, எக்வா ருபா, எக்வா ரஃபா. எக்வா ஷலோம், எக்வா ஷம்மா, எக்வா ருபா, எக்வா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டிரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. அல்லேலூயா, என்னை நீரை கண்டிரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எக்வா ஷலோம், எக்வா ஷம்மா, எக்வா ருபா, எக்வா ரஃபா. எக்வா ஷலோம், எக்வா ஷம்மா, தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. அப்பா, இந்த வேலைக்குத்திற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசி வச்சுக்கா உங்களுக்கு நன்றி. அப்பா, நான் கேட்க போற இந்த செக்ஷன்ல கேட்க போற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா காண்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அமைய என் காட்சி கொண்டு வரேன். தேங்க்யூ ஷாரன். மேக்வே ஆண்டவரை நம்ம துதித்து ஆராதி கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. கர்த்தருவே நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் தன்னுடைய அனுபவ சாட்சிகளோடு கூட நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர் வி மேத்யூ அவங்க, பாஸ்டர் ஆஃப் இந்தியன் காஸ்பிள் அசெம்பிளி. அவங்களும் மாரநாதா பைபிள் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ஒரு டீச்சராகவும் பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. பாஸ்டர் நம்ம மத்தியில வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம். பிரேஸ் லார்ட் பாஸ்டர்.
பாஸ்டர் நீங்க மியூட்ல இருக்கீங்க பாஸ்டர். பிரேஸ் லார்ட் பாஸ்டர், பிரேஸ் லார்ட். சோ பாஸ்டர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய சாட்சியை, உங்களை சிறு வயது அனுபவங்களை நாங்க கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். சோ பாஸ்டர், நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம், உங்களுடைய சிறு பிராயத்தை பற்றி ஒரு அறிமுகம் பாஸ்டர். எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அருமையான ஐயா பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி செல்லுகிற சகோதரி பாஸ்டரையுடைய மகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். பங்கு பெற்றிருக்கிற வாலிபர்களை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சிறு வயசு அப்படின்னு சொல்லும்போது, நான் பிறந்தது ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம். நான் பிறக்கும் போது என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் தீவிரமான ரோமன் கத்தோலிக்க பின்னணியை சேர்ந்தவங்க. இன்னும் அவங்களுடைய பல உறவினர்கள், ரத்த வந்த உறவினர்கள் இன்னும் ரோமன் கேத்தலிக்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பிறந்த அடுத்த வருஷமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆண்டவர் அவங்கள பெற்று என்னுடைய தகப்பனார முதலாவது சந்தித்தார். பிறந்த அடுத்த வருஷமே அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி அதனால நான் born and brought up in Pentecostal family னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நமக்கு அதெல்லாம் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு தெரியாது இல்லையா, அந்த ஒரு அறிவு நமக்கு இல்லை அந்த டைம்ல. ஸோ அதுதான் என்னுடைய பிறப்பு. அப்போ அதுல இருந்து நம்ம பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸ்ல வளர ஆரம்பிச்சோம். அப்போ நாங்க ஆரம்பத்துல போன சபைகள் எல்லாமே இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள், இல்லைன்னா நான் சொல்றது சத்தியத்துல ஒரு ஆண்டு ஆள வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட போதகர்களா அந்த சிறு வயசுல இருந்தே அவங்களுடைய அந்த வளர்ப்புல நாங்க வளர்ந்து வர கத்திருக்கிறது செய்யலாம். அதுக்கு பிறகு ஒரு நான் ஒரு எயித்து இல்லைன்னா செவன்த்து படிக்கிற டைம் நினைக்கிறேன், என்னுடைய அப்பா வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்க பாஸ்டர். அதுக்கு முன்னாடி வேலை செய்துட்டே ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க பல வருஷம். அப்படி ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாகவும் வளர்ந்து வர கத்திருக்கிறது செய்யலாம். சிறு வயதுல இருந்தே ஒரு நல்ல பக்தியான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நீங்க வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க, சத்தியத்துல நீங்க வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க பாஸ்டர். சோ அந்த சிறு வயதுல ஒரு எய்த் படிக்கும் போது நீங்க சொல்றீங்க அப்பா வந்து முழு நேரத்து ஊழியத்துக்கு வந்தாங்க அப்படிலாம் சொல்றீங்க. சோ சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய ஜபம், உங்க வேத வாசிப்பு எல்லாம் அப்பாக்காக இருந்ததா, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ரட்சிப்புன்னு அனுபவம் வந்ததா, எப்படி, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சிறு வயதுல இருந்தே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி வளர்ந்து வந்ததுனால ஒரு கட்டாயத்துக்காகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேட்ட செய்திகள்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல ஆண்டவர் வைத்ததுனால அது நம்முடைய ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி அதை நம்ம கொண்டு போக ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு வாஞ்சையும் கூட என்றுதான் சொல்லணும், கட்டாயமா அப்படி போகல. ரெண்டாவது என்ன கேட்டீங்க சிஸ்டர்? இல்ல இல்ல, சின்ன வயதுல நீங்க வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க வந்து சபைக்கு போனீங்களா, அந்த ஆண்டவர் இல்ல உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்விக்ஷன் வந்த வயது என்ன? ஒரு பர்சனல் கன்விக்ஷன் சொல்லும் போது, நான் பேப்டிசம் எடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, ஒரு 15 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 15 இயர்ஸ்ல பர்சனலா ஒரு நாள் வந்து ஒரு தேவன் என்ன என்னோட இடைப்பட்டார்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் அமைந்தது. சிச்சுவேஷன் இல்ல, அது ஒரு ஒரு சந்திப்புன்னு சொல்லலாம். ஒரு நாள் யாரும் இல்லை என்னுடைய வீட்டுல, நான் மட்டும் தனியா இருந்த அந்த ரூம்ல எதேர்ச்சியா ஒரு சின்ன புக்லெட் ஒண்ணு இருந்துச்சு, அந்த அந்த செல்ஃப்ல இருந்தது. அப்போ
அந்த புக்லெட்ல வந்து ஃபுல்லா வசனங்கள் தான், காஸ்பல் வசனங்கள் தான். ஒரு சின்ன புக்லெட் அந்த, ஆனா அதுல ஒரு சின்ன புக்லெட்ல ஒரு எப்படியும் ஒரு 50 வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 வசனத்து ஒன்லி பைபிள் வேர்சஸ் தான். அது எதேச்சு அப்படியே படுத்துக்கிட்டே தான் அதை படித்தேன் நான். ஆனா ஒரு ஒரு வசனமும் படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, குற்ற உணர்வுனா ஒரு பாவத்தை உணர்த்துகிற ஒரு ஏதோ ஒரு கன்விக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. என்னையே அறியாம நான் தேம்பி தேம்பி அழுதேன். இந்த கட்டில இருந்துட்டு நான் தேம்பி தேம்பி நான் கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்தாலும் அன்னைக்கு என் ஆண்டவர் தொட்டதா நான் உணர்வு. அன்னைக்கு நான் முழங்கார படிக்கிட்டு ஜெபிச்ச ஆண்டவரு, நான் என்னுடைய தவறுகள் எல்லாம் நான் அறிக்கை செய்யறேன், நான் உமக்காக வாழறேன், நீர் தான் அப்படி ரட்சகர்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் அவர் தான் ரட்சகர். ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உணர்த்து ஒரு உணர் ஆண்டவர் என்ன ஒரு தொட்டாருன்னு சொல்லலாம். அந்த நாள் ஒரு கன்விக்ஷன், இங்கிலீஷ்ல அந்த வேர்டு வந்து கன்விக்ஷன். அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கலாம் அந்த ஒரு இதுதான். மற்றபடி நான் ஆண்டவர் என்ன அடிச்சு கொண்டு வந்தார் அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை நானும் வெளியில போயிட்டு பாவ வாழ்க்கையில போயிட்டு திரும்பி ஒரு நாள் ஆண்டவர் பேசி அப்படி வந்தேன் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த கிறிஸ்துவ குடும்பத்திலேயே வாழ்ந்து வந்ததுனால பெருசா வெளி ரீதியா ஒரு தவறான வாழ்க்கைக்கெல்லாம் போகலை. ஆண்டவர் கிருபையில அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரு சாட்சி உள்ள, ஸ்கூல்ல ஆனாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்தேன். நல்ல பெருசா பாவம் எல்லாம் செய்துட்டு அப்படி வந்தோம் வெளியில அப்படின்னு சொல்றது சொல்ற மாதிரி ஒன்றும் அந்த ஒரு மாற்றம் இல்லை. சொல்ல போனா இப்போ இப்போதைய வாலிபர்கள் இருக்கிறது போல சினிமா தியேட்டருக்கு போறது, இல்லை சிகரெட் பிடிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்க சுத்துறது, அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லை. சினிமா தியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. சிகரெட் ஒன்று கூட பிடிச்சதே இல்லை, பாக்கெல்லாம் போட்டதே கிடையாது. அந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு ஆண்டவர் விடலை, அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். அதனால அப்படியெல்லாம் போயிட்டு திரும்பி பேக் ஸ்லைடன்ல போயிட்டு திருப்பி பேக் ஸ்லைடிங்ல போயிட்டு திரும்பி வந்தேன்னு சொல்ற சாட்சி இல்லை. அப்படி இதுலயே வளர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்க. ஆனாலும் அந்த கன்விக்ஷன்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வழியா கர்த்தர் எல்லாரும் நடக்கிறாரு இல்லைங்களா பாஸ்டர்? அதை குறிச்சு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப நம்ம வெளிப்பிரகாரமான இந்த பாவங்களை செய்தாதான் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு அப்படின்றது இல்ல. இந்த கன்விக்ஷன் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அத பத்தி எப்படின்னா நம்ம வெளிப்பிரகாரமான பாவம் செய்தாதான் பாவம் இல்ல, அடுத்தது உள்ளேயும் பெருசா நம்ம பாவம் செய்யறோம்ட்டு கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்கு, சின் நேச்சர் நமக்குள்ள இருக்கு. உதாரணத்துக்கு பிரசங்கியார்கள் இப்படி சொல்லுவாங்க, சின்ன குழந்தைனா கூட அவங்க அம்மா மடியில இன்னொரு குழந்தை வந்து உட்காந்தா அதுக்கு பிடிக்காது. அதை வந்து ஒரு பொசசிவ்னஸ் சொல்லலாம், இல்ல பொறாமைன்னு சொல்லலாம். அந்த சின்ன குழந்தைக்கு அந்த பொறாமையை கற்றுக் கொடுத்தது யாரு? உள்ள இருக்கிற அந்த சின் நேச்சர். இது ஆதாம்ல இருந்து நமக்கு வந்துட்டு இருக்க நேச்சர். அதன் அடிப்படையில எல்லாருமே பாவிகள் தான், எந்த குடும்பத்துல பிறந்தாலும் பாவி தான். அதை ஆண்டவர் ஒரு உணர்த்துற ஒரு கட்டம் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில. அந்த அந்த கட்டம் தான் where we recognize that we need the salvation. ரட்சிப்பு தேவை என்று உணர்த்தப்படுகிற ஒரு நேரம் அது. அதை நம்ம சால்வேஷன் எடுத்துக்கொள்ளலாம், அந்த டைம் ஆஃப் சால்வேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமா கண்டிப்பா, ஏன்னா நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்கிறதுனால சேவ்ட் இல்ல. நம்ம இந்த மாதிரி வெளிப்பிரகாரமா பாவோம் சொல்ற காரியங்களை நம்ம செய்யாததுனால நம்ம சேவ்ட் இல்ல. எவ்ரி பர்சன் ஹாஸ் டு அண்டர்கோ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ உங்க வாழ்க்கையில இருந்து அதை நாங்க கண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. அந்த கன்விக்ஷனை பத்தி நீங்க சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ வாலிப பிள்ளைகள் கூட இப்ப நம்மளுடைய சபையிலுடைய பிள்ளைங்க கூட ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியிலேயே வளர்கிற பிள்ளைகள் கூட இந்த கன்விக்ஷன் என்ற எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள கடந்து போக கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ பாஸ்டர், இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சிறு வயதுல நீங்க வந்து நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியம் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, அக்கம் பக்கத்துல ஸ்கூல்ல அப்படின்லாம். இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு பயந்தா? அம்மா அப்பாவுக்கு பயந்து இல்ல. ஒரு அந்த உணர்வு எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது என்னன்னா, நம்மளால கர்த்தருடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது,
கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த உணர்வு இருக்கு. ரோட்ல போகும்போது வரும்போது சரி, நம்மள பார்த்துட்டு இருக்காங்க, நம்மள ஜனங்க வாட்ச் பண்ணுவாங்க. அந்த காலத்துலாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம், அதனால இருட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளை பளிச்சுன்னு தெரியும். நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்தால் கூட அவங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கோம், அவங்க இருளில் இருக்கிறதுனால ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது அதிகமாக தெரியும். அதனால அந்த ஆளுடைய நாமம் நம்மளால தூஷிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு ஒரு பயம், ஒரு உணர்வு. அதனாலேயே எல்லா இடத்துலையும் சாட்சியாக வாழணும். இன்னொன்று வந்து அந்த இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு விருப்பமும் எனக்கு வரலன்னா வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அது அதெல்லாம் போகல, அதெல்லாம் செய்யல, அந்த விருப்பம் இல்லை, வேண்டாம், இது நம்ம ஆண்டவுடைய பிள்ளைங்க அது செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு இது. அடுத்தது ஒரு தேவ பயமும் மனசுல எப்பயுமே இருக்கும், நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம், அது ஆண்டவருக்கு பிடிக்காது, செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்பா அம்மாவுடைய ஸ்ட்ரிக்ட் வந்து அது ஒரு ஒரு காரணம், லாஸ்ட் காரணம். ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவங்க இல்லாத காலகட்டம்லாம் இருக்கு. எப்பயுமே அவங்க நம்ம கூட வர்றது இல்லை இல்லையா, ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய ராஜ்யம் தான். அது மாதிரி இருக்க கிறிஸ்துவ பிள்ளைங்களையும் பார்த்துருக்கோம். அதனால ஒரு ஒரு இந்த சொன்ன காரணங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், அதே நேரத்துல கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயமும் ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு சாட்சியின் ஜீவியம் பாஸ்டர் வாழ உங்களுக்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாஸ்டர், இப்போ வந்து நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நீங்க ஞானஸ்தானத்துல கர்த்தரோடு நீங்க கீழ்ப்படைஞ்சீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த நாட்கள்ல உங்களுடைய வாலிப நாட்கள்ல நீங்க கர்த்தருக்காக எப்படி என்னென்ன காரியங்கள் நீங்க செய்தீங்க? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகா? நான் பிளஸ் ஒன் படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தேன். பிளஸ் ஒன் படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த சர்ச்சில் வந்து அப்போ நாங்கள் செய்த வேலை வந்து சர்ச்சு பெருக்கி பாய் போடுறது, துடைக்கிறது, மைக்கெல்லாம் அடிப்போம், இதுதான். அப்பா வந்து எங்களுக்கு அவங்க பாஸ்டர்னால ஒரு வாரம் என் தம்பி, ஒரு வாரம் நான், அப்படி மாறி மாறி எங்களுக்கு டியூட்டி கொடுப்பார். பைபிள் ஸ்டடி இருக்கும், மற்ற இடையில மீட்டிங்ஸ் இருக்கும், சண்டே மார்னிங் ஈவினிங். அதுல எனக்கு 1 week ஃபுல்லா என் டியூட்டி, அடுத்த வாரம் ஃபுல்லா அவனுடைய டியூட்டி. பெருக்கி பாய் போட்டு மைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், தொடச்சு வைக்கணும். இந்த இதுதான் அந்த டைம்ல செய்துட்டு இருந்தோம். அது அது அந்த டைம் மட்டும் இல்லை, பிறகு பல வருஷங்கள் அதை செய்துட்டு இருந்தோம். ஆனா பிளஸ் டூ முடிச்ச பிறகு நான் பைபிள் காலேஜ் போய் சேர்ந்தேன். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு முழு நேரமா அங்கேயே தங்கி இருந்து கேரளா மாநிலத்துல பேச்சுலர் ஆஃப் தியாலஜி டிகிரி படிச்சுட்டு அது அதுல இருந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிய இன்னும் ஃபுல் இதா செய்ய ஆரம்பிச்சேன். நீங்க உங்களுடைய சாட்சியில சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க, நீங்க சைல்ட் மினிஸ்ட்ரியில இன்வால்வா இருந்தீங்க, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் அந்த மாதிரி மினிஸ்ட்ரி காரியங்களும் வாலிப நாட்கள்ல நீங்க செய்து கொண்டிருந்தீங்க சொல்லி, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? எதற்காக நீங்க இந்த மாதிரி ஊழியங்களை செய்ய என்னுடைய ஃபாதர் பாஸ்டர் விக்டர் அவங்க அவங்களோட உடன் ஊழியரார் 5 years. அப்போ இந்த ஊழியங்களை எல்லாம் செய்தேன், செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அதுல சண்டே கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் 15 இடத்துல சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்சேன்னு சொல்ல ஆண்டவர் ஆரம்பிக்க கிருபை செய்தார். அந்த 15 இடங்கள் வந்து எப்படின்னா சர்ச்சஸ் இல்லை, நம்ம சர்ச்சுக்கு சூழ்ந்து இருக்கிற பிலீவர்ஸ் உடைய வீட்டில் இல்லை திண்ணையில் மரத்தடியில் அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 இடத்துல நினைக்கிறேன். நான் என்னுடைய வேலை என்னன்னா ஆரம்பிச்சுட்டு யூத்லேருந்து ஒரு 2 பேரை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள அங்கே நடத்த சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பொறுப்பாக விட்டுருக்கோம். வேற சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி அந்த 15 இடத்துலையும் ஒரு 2 பேரை போட்டுட்டு ஆரம்பிக்க அப்படியே ஒரு அந்த டைம் பீரியட்ல கடகடகட நாடவர் அதை செய்ய வச்சார். நல்லா போயிட்டு இருந்துச்சு அது, ஒரு நிறைய வருஷங்கள் அதை ஆண்டவர் நடத்திக்கிறது செய்தார். அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெருக்கி பாய் போடுற ஊழியத்தை வந்து பைபிள் காலேஜ் முடிச்ச பிறகும் பல வருஷங்கள் செய்ய வச்சார் ஆண்டவர், செய்ய கிருபை செய்தார். அடுத்தது
தேர்ஸ்டே ஆனால் காஸ்பல் மீட்டிங் நடத்துவோம். அந்த காஸ்பல் மீட்டிங் வந்து பிலீவர்ஸ் உடைய வீட்டில், நாலு தேர்ஸ்டே நாலு பிலீவர்ஸ் உடைய வீட்டில் மாடியில் இல்லைன்னா திண்ணையில், அந்த மாடியில் இல்லை திண்ணையில் ஒரு சவுண்டு பாக்ஸு, ரெண்டு ஹார்ன், சவுண்டு ஹார்ன் இருக்கு இல்லையா, அந்த திருவிழாக்கெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதில் சின்ன சைஸ். அது எதுக்குன்னா அதுதான் சவுண்டு வந்து தூரத்துக்கு அனுப்புவோம், இந்த பாக்ஸு, இந்த ஹார்னு, அப்புறம் அதுக்கு தேவையான அந்த ஆம்ப்ளிஃபயரு, அப்புறம் வெளியில் வைக்கிறதுனால லைட்டு, லைட் செட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம், டியூப் லைட்டு ரெண்டு, அது மாதிரி இதெல்லாம் தேர்ஸ்டேஸில் நான் தான் கொண்டு போவேன். என் தம்பி வந்தப்போ மாறி மாறி நாங்கள் இருந்தப்போ, அப்போது அந்த தேர்ஸ்டேஸில் இதெல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். 5:30 கூட இன்னொரு தம்பி இருந்தப்பல அந்த டைம்ல என் கூட ஹெல்ப், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் காஸ்பல் சாங்ஸு என் டேர்னில் நான் பாடணும். அதே மாதிரி இந்த 4 மீட்டிங்ஸும் நான் தான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த சைக்கிளில் தான் அப்போ கட்டிட்டு எடுத்துகிட்டு போவோம், ஒரு சைக்கிளில் இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு கட்டிட்டு, ஆம்பிளிஃபயர் வச்சு கட்டிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும். அடுத்தது சண்டேஸில் வந்து ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி சண்டே இருக்கும். அது எப்படின்னா சைக்கிளில் நடுவில் ஒரு கொம்பு கட்டிட்டு, ரெண்டு ஹார்னு ரெண்டு பக்கம் வச்சுட்டு, பேட்டரியில் ஆம்பிளிஃபயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு, தெரு தெருவாக பிலீவர்ஸ் ஒரு 10 பேர் வருவாங்க. அதுவும் நான் தான் பொறுப்பெடுத்து நடத்த எங்கள் அப்பா ஃபாதர் சொன்னாங்க. அதில் அந்த ஊழியத்தை செய்வோம். எவ்ரி சண்டே, ஆல்மோஸ்ட் எவ்ரி சண்டே ஒரு கட்டத்தில் போயிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் பாடுவாங்க, இன்னொருத்தர் சாட்சி சொல்ல வைக்கணும், பிரதர்ஸில் யாராவது ஒருத்தரை மெசேஜ் கொடுக்க வைக்கணும். அதுக்கு நான் பொறுப்பாக அப்படியே ஒரு தெரு தெருவாக அப்படியே போயிட்டு அதை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து டான் ப்ரீச்சிங் சொல்லுவாங்க, அதிகாலை தெரு பிரசங்க. ரெண்டு பேர், நானும் இப்போ அவர் இறந்துட்டார் அந்த பிரதர் டைட்டஸ் அவங்க பேர், நாங்கள் ரெண்டு பேரும் காலையில் 4 மணிக்கெலாம் போயிடுவோம். 4 மணிக்கு மைக்கெல்லாம் கிடையாது, அவருடைய வாய்ஸ் வந்து கணீர் கணீர்னு இருக்கும். அவர் பாடலர்னா அது வந்து அதிகாலை டான் ப்ரீச்சிங் டைமில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அமைதியாக இருக்கும், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்ட் வந்து வீடுகளுக்குள்ளெல்லாம் போவோம். நம்ம ரொம்ப கத்துறான்னு கூட அவசியம் இல்லை, நல்லா கிளீனாக கேட்கும் அந்த 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 டைமில். அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லி காலையில் போயிடுவோம், எக்ஸப்ட் அந்த சண்டேஸ் மட்டும். டெய்லி காலையில் ஒரு ஒரு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த தண்டையார்பேட்டிலருந்து 800 வரைக்கும் நாங்கள் போகாத தெருவே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா தெருவுலையும் போயிட்டு அவர் பாடுவார், நான் மெசேஜ் கொடுப்பேன். அடுத்த இடத்துல அடுத்த தெருவுக்கு போகும்போது நான் பாடுவேன், அவர் மெசேஜ் கொடுப்பேன். இப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சில வருஷங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம். அப்புறம் பிரான்ச் சர்ச் ஒன்று இருந்துச்சு, ஒரு அந்த சர்ச்சில் நான் தான் போய் நடத்துவேன். ஒரு சின்ன சர்ச், அப்போ ஒரு 10 பேர் தான் அதில் வந்துட்டு இருந்தேன், அதுலேயும் நான் போய் நடத்திட்டு இருந்தேன். வேற எனக்கு இன்னும் சில ஞாபகம் வரல, போக போக சொல்றேன். சோ உங்களுடைய வாலிப நாட்கள்ல நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்றது போல யூ ஷுட் நாட் ஹேவ் டைம் டு சின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாட்களை நீங்க அதிகமா உங்க நேரத்தை ஊழியத்துக்கும் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கும் நீங்க பிரயோஜனப்படுத்தி இருக்கீங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலகட்டத்துல சாரி, இதெல்லாம் வந்து இந்த 20-25 இயர்ஸ்க்குள்ள நடந்தது. சோ இதற்கு அப்புறமா கர்த்தர் உங்களை சபை ஊழியத்துல கர்த்தர் நிலைநிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சாட்சி சொன்னீங்க. இது தொடர்ந்து நீங்க பைபிள் காலேஜஸ்லயும் நீங்க டீச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சாட்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர். இப்போ உங்களுடைய மினிஸ்ட்ரியில இருந்தோ இல்லைன்னா உங்களுடைய டீச்சிங் செஷன்ல இருந்தோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாட்சியையோ ஒரு சம்பவத்தையோ நீங்க சொல்லணும் அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும்? நான் டீச்சிங்னு சொல்லும்போது ஒரு 2007 டைமில் ஒரு ஈவினிங் பைபிள் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாண்டு கிருபை செய்தார். அதில் நிறைய பேர் வந்து படித்தாங்க. அதில் நிறைய பேர் இப்போ பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, அவங்க போய் சபை உருவாக்கி இப்போ பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, இப்போ நம்மோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க போன இடங்கள்லாம் வந்து சபை இல்லாத இடங்கள்ல போய் ஊழியம் ஆரம்பிச்சு நல்ல ஊழியங்களை இப்போ செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ பாஸ்டர், 3 சர்ச் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு இப்போ. அதுதான் ஒரு சந்தோஷமா இருக்கு. மற்ற
அதுக்கப்புறம் நம்ம கர்மேல் பைபிள் அகாடமியில கூட நான் டீச் பண்ணியிருக்கிறேன். நடந்துட்டு இருந்த அந்த 2 இயர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து டீச் பண்ண அந்த கிருபை செய்தார். அப்புறம் இப்போ மாரநாதா பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். காலம் சென்ற பாஸ்டர் ஐயா ஹென்றி ஜோசப் ஐயா அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட அந்த மாரநாதா ஊழியர்கள் இப்போ பாஸ்டர் அவர் அலெக்ஸ் ஜோசப் அவங்க தான் டைரக்டராக நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து வாலிபர்கள் வந்து தங்கி படிப்பாங்க. அதில் அநேக வாலிபர்களுக்கு டீச் பண்ண கற்றுக்கிறதை செய்து கொண்டு வருகிறேன். ஸோ அந்த ஊழியத்தில் படித்தவங்க இப்போ ஊழியத்தில் பாஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்க மூலயமா நிறைய ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அப்புறம் நார்த் இந்தியாவில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த மூணு இடத்துலையும் நம்ம பைபிள் காலேஜுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். மந்த்லி 2 டேஸ் கிளாஸஸ் ஃபுல் டே கிளாஸ் வச்சு அங்கே நடத்திட்டுருக்கோம். இந்த கொரோனா லாக்டவுனில் அதுக்கப்புறம் இன்னும் ஆரம்பிக்கல. அந்த சித்தமான இந்த வருஷம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும். பாஸ்டர், உங்களுடைய சாட்சி ஒரு ரொம்ப ஒரு இவென்ட்ஃபுல் ஒரு டெஸ்டிமனியா இருக்கு. எந்த விதத்துல அப்படின்னு சொல்ல போனா, சின்ன வயதுல இருந்தே நீங்க கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கீங்க. சோ நம்ம பாக்குறது போல இத்தனை நாட்கள் நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ அதை யோசிக்கும் போது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியமா இருக்கு. சோ சிறு வயதுல இருந்தே உங்களுடைய ஃபுல் எனர்ஜி, ஃபுல் டேஸ் நீங்க கர்த்தருக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். தொடர்ந்து உங்களோட கூட பேசுறதுக்கு ஒரு அருமையான நமக்கு சபையின் வாலிப டீம் ஒரு பேனல் வந்து காத்துட்டு இருக்காங்க. அந்த டீம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் பாஸ்டர். முதலாவது நமக்கு ஜெனிலா இருக்கிறாங்க. பிரேசலா ஜெனி. பிரகாஷ் இருக்காங்க. பிரகாஷ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தபி இருக்காங்க நம்ம கூட, அவங்க செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா இருக்காங்க. பிரேஸ் லார்ட் தபி. பிரேஸ் லார்ட். அண்ட் ஷாரின் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஷாரின் அவங்க அட்மினா இருக்காங்க. பிரேஸ் லார்ட் ஷாரின். பிரேஸ் லார்ட். பிரேஸ் லார்ட். பாஸ்டர், இவங்க எல்லாம் நல்ல சுவாரஸ்யமான ஒரு சில கேள்விகளோடு காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட கேட்க. சோ நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிரகாஷோட கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரகாஷ், பாஸ்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வாலிப நாட்கள் இருந்தப்போ எந்த ஒரு பழக்கத்துக்கும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு போனது கிடையாது. போதிலேயே போதை பழக்கம், அப்புறம் வெளியில போனதுன்னா அந்த ஒரு அந்த ஈடுபாடுலாம் எனக்கு இல்லைன்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து வாலிபர்களுக்கிடையே வந்து வெளியில போறது இந்த போதை பழக்கம் தான் அந்த வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வரத்துக்கு அவங்களுக்கு என்ன சொல்றது? அது நான் போன 2 டேஸ் 3 டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சிருந்தோம். அதுல வாலிபர்களுக்காக ஒரு நாள் நாங்க ஜெபிச்சோம். அப்போ அதுல கூட இந்த விஷயங்களுக்காக ஜெபிச்சோம். அதுல சொன்னது என்னன்னா, அது வந்து ஒரு மாயை. அது மாயை, காணல் நீர் போன்றது. நம்ம பைபாஸ் ரோட்ல போகும்போது கார்ல போயிட்டு இருக்கோம், இல்ல பைக்ல போயிட்டு இருக்கோம்னா தூரத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியும். ஆனா போக போக அங்க தண்ணியே இருக்காது. அது என்னன்னா காணல் நீர். அப்போ அது போலதான் இந்த போதைப் பொருட்களோ இல்ல மற்ற பழக்க தீய பழக்கங்களோ, சந்தோஷம் எதிர்பார்த்து போவாங்க, ஆனா அது சந்தோஷம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஆபத்துகள் தான். அதனால அந்த ஆபத்துகள்ல போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. அதுல மாட்டிக்கொண்டுட்டா மனிதர்களால வெளியில வர முடியாது. அப்படி மாட்டிக்கொண்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். உங்க லைஃப இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை விடுவிப்பார். அடிக்ஷன் சென்டர், ரிஹாபிலேஷன் சென்டர்லாம் விடுவிக்க முடியாது. 3 மந்த்ஸ் நல்லா இருக்கலாம், அப்புறம் 4th மந்த் திருப்பி அவங்க பழைய மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஒரே ஒரு வழி, டெலிவரன்ஸ் இஸ் ஃப்ரம் ஜீசஸ். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதனால காலம் தாமதிக்காம இந்த மாயையிலிருந்து விடுதலையாக இயேசு இடத்துல வாங்க. கர்த்தர் இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார்.
பாஸ்டர் பிரகாஷ் கேட்ட கேள்வியோட கண்டினியூஷன் தான். இப்போ ஜெனரலி இப்போ பிரகாஷ் சொன்ன போல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றதோடு கூட நம்மளுடைய டைம் முழுவதும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக செலவு பண்ணும் பொழுது அது ஒரு ஜாலி இல்லாத ஒரு வாழ்க்கையோ ஒரு போரிங் வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு கண்ணோட்டம் பிள்ளைகள் மனதுல இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்ல, பட் உலக பிரகாரமான பிள்ளைங்க அவங்க வந்து நிறைய என்ஜாய்மெண்ட லூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ உங்களுடைய லைஃப்ல நீங்க அப்படி என்ஜாய்மெண்ட் லூஸ் பண்ணதா நீங்க ஃபீல் பண்ணீங்களா, இல்லைன்னா அப்படி இட் இஸ் நாட் அ போரிங் லைஃப் அப்படின்னா நீங்க அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஓகே, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லுவாங்க, ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப் அப்படின்ட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப யாரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல, கேள்விப்படுறது அப்பெல்லாம் உண்மையாகவே அது ஒரு ஜாலி லைஃப் தான், ஜாலி லைஃப் தான். அது வந்து ஒரு பைபிள்ல ஒரு முறை படிச்சுட்டு இருக்கும் போது லெவிட்டிகஸ் சாப்டர் 2 லேவியராகம் புஸ்தகம் 2 அதிகாரத்துல போஜன பலியை குறிச்சு நம்ம படிப்போம். போஜன பலியில வந்து மாவு எண்ணெய், மாவு எண்ணெய் இது ரெண்டையும் போடணும். அந்த வசனத்தை நான் எடுத்து சொல்றேன் ஒரு விஷயம். லேவியராகவும் நீங்க கூட பைபிள் இருந்தா நீங்க எடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. சாப்டர் 2 2 அதிகாரத்துல இங்க என்னென்ன போடணும் அப்படின்னா, அந்த போஜன பலியில மாவு எண்ணெய், அதுவும் அந்த எண்ணெயில அது பிசையணும். அதுல ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போஜன பலியில தூபவர்க்கம் போடணும், தேன் கலக்க கூடாது. தேன் வந்து கலக்க கூடாது. தூபவர்க்கம் இருக்கு, எண்ணெய் இருக்கு, மாவு இருக்கு, அவ்வளவுதான். அதை பிசைஞ்சு ஆண்டவர் கொடுக்கணும். இப்போ தேன் இன்னும் தேன் எதுக்கு? ஸ்வீட்னஸ், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஸ்வீட். ஆண்டவர் சொல்ல அந்த வெளியில இருந்து ஒரு ஸ்வீட் வேண்டாம். தூபவர்க்கம் ஜபத்தை குறிக்கிறது, எண்ணெய் பரிசுத்தாவியை குறிக்கிறது. அடுத்தது உப்பு போட சொல்றாரு, உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. அப்புறம் மாவு, மாவு வந்து பரிசுத்த மெல்லிய மாவு, பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. இது நாளையும் பிசைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு டேஸ்ட் இருக்கு. இந்த டேஸ்ட தவிர இதுல இருந்து வெளியில போய் ஒரு தேனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம், இதுக்குள்ளேயே ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு டேஸ்ட் இருக்கு. அது எப்படி நம்ம உணர முடியும்னா, ஆண்டவரோடு பேசுறதுல, ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களுக்கு தான் இது போர் ஆகும். என்னுடைய அந்த வாலிப காலகட்டத்துல எல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஊழியத்துல இருக்கும்போது, உடன் ஊழியர் அப்பா கூட இருக்கும்போது, நான் சர்ச்சில் தான் படுப்பேன். நான் அப்போல்லாம் சர்ச்சில் ஒரு பாய் போட்டு படுப்பேன், நான் மட்டும்தான் இருப்பேன், தனியாக தான் சர்ச்சில் படுத்துட்டு இருப்பேன். அந்த ராத்திரி டைம்ல அமைதியான அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன், பாட்டு பாடி பாட்டு பாடி ஆராதிச்சுட்டே இருப்பேன். அதில் ஆண்டவர் புதிய புதிய பாடல்கள்லாம் எனக்கு கொடுத்தார், நியூ சாங்ஸ், புது ராகங்கள், புதிய வார்த்தைகள்லாம் கொடுத்தார். அப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கும், ராத்திரி எப்போ வரும் பாடலாம், புது பாடல் ஆண்டவர் தருவாரு, சந்தோஷமா இருக்கும். அப்போ பழைய பிலிப்ஸ் டேப் ரெக்கார்ட் தான் இருக்கும், அப்பெல்லாம் உடனே அது அதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் கேசட்ல, அதுல ஏன்னா மறந்துடுவோம் இல்லையா, நிறைய பாடல்கள் வரும். இப்போ 2000 இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாடல்கள் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணவே ஆண்டவர் கிருபை செய்தார். எப்போ 2004, 2005, 2006 கொடுத்த பாடல்கள்லாம் 2020 தான் வெளியே வருது. இதெல்லாம் அப்போ கொடுத்த பாடல்கள். சில டைம் ஒரு பாடல் இப்போ யூடியூப்ல கூட இருக்கு, நிரப்பும் என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டு சைக்கிள்ல ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த. பைபிள் காலேஜ்ல நான் படிச்சது வந்து படிக்கும்போது வந்து அது வந்து ஒரு ரப்பர் காடு, ரப்பர் காடுக்குள்ள ஒரு வீடு, அதுதான் வந்து பைபிள் காலேஜ். அதனால ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அந்த அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கிடையாது, அது ஒரு சின்ன ஒரு வீட்டுல. அப்போ அந்த நைட்ல எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ரப்பர் தோட்டத்துல நடந்து 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 ப்ரேயர் பண்ணும், ஒரு அது அப்படியே போயிட்டே இருக்கும், நடந்து நடந்து அப்படியே. அதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த லைஃப் வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஜெபிக்கவே மாட்டீங்க, பைபிள் இன்ட்ரெஸ்டா வாசிக்க மாட்டீங்க, ஆண்டவரை பாடி துதிக்க மாட்டீங்கன்னா போர் அடிக்க தான் செய்யும். ஸோ நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இன்னைக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு 5 சாப்டர்ஸ் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு வாசிச்சு பாருங்க,
அது முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப தெரியும் இந்த சந்தோஷம் நம்ம இத்தனை நாள் விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் வரிகள் உண்டுல, உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாதையா அப்படின்ற மாதிரி, உண்மையிலே ஆண்டவரோட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க பாஸ்டர். அடுத்தது நம்ம தபியுடைய க்வெஸ்சனுக்கு நேரா போவோம். அங்கிள், உங்களுடைய சின்ன வயசுல நீங்க ஊழியத்தோட ஆர்வம் சின்ன வயசுலயே வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அங்கிள். அந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி அந்த ஊழியத்தோட ஆர்வம் வந்துச்சு? யாரையாவது பார்த்து வந்துச்சா? சப்போஸ் யாரையாவது பார்த்து அப்படி வந்திருந்தா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விஷயம் நீங்க வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சியை உங்களுக்கு கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். சின்னதுல இருந்தே ஊழியம் செய்யணும்ன்ற எனக்கு வாஞ்ச இருந்துச்சு. அது அந்த ஆசை என்ன வளர்ந்து வரும்போது அப்பா ஊழியத்துல இருக்காங்க, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத மறக்க முடியாது. ஆனால் இன்னொன்று வந்து ஆத்தும பாரம், எனக்கு வந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அந்த ஒரு மெயின் தாகம் எனக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு அது முடிவு பண்ணிட்டேன், சின்னதுலேயே முடிவு பண்ணிட்டேன். யாருடைய கட்டாயமும் இல்லை, யாரும் என்னை திணிக்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு சின்னதுலேயே எனக்கு ஆசை. சின்னதில் இந்த அசம்பிளிலெல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ஸ்கூல் அசம்பிளிஸ் எல்லாம் ஒரு ஒரு 1 மினிட் வந்து சைலண்ட் ப்ரேயர் அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் இருக்கும், சைலண்ட் ப்ரேயர் அப்படின்னு. அந்த ப்ரேயரில் அந்த 6th 7th படிக்கும்போதே ஆண்டவரே என்னை நீங்கள் ஊழியத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சைலண்ட் ப்ரேயர்லையும் பண்ணுவேன். ஒரு கட்டம் வரும்போது ப்ளஸ் ஒன் நான் இப்போ படிப்பில் 10th ஒரு 82% கிட்ட எடுத்தேன். ஆனால் ப்ளஸ் ஒன் சப்ஜெக்ட்லாம் டிஃப்ரெண்டாலாம் என்னால் படிக்க முடியல என்னன்னு தெரியல. ஆனால் அதனால ஆவரேஜ் தான் ஆயிடுச்சு மார்க்ஸ் எல்லாம். அதனால ஹெட் மாஸ்டர் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு, அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போது அப்பாவும் இன்னொரு பாஸ்டரும் அன்னைக்கு போய் ஹெட் மாஸ்டரை பார்க்குறான். அப்போ ஹெட் மாஸ்டர் வந்து உங்கள் பையன் வந்து மார்க் இவ்வளோதான் எடுத்திருக்கான். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, அவன் அவ்வளோ எடுத்தால் போதும், ஊழியத்துக்கு தான் போக போகிறான், அதனால நிறைய மார்க் எடுக்கணும் இல்லை அப்படின்னு. அவர் வந்து ஒரு சிபிஎம் பிலீவர். அப்போ ஒரு அவரு பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவரு நடந்து வராதுனாலே எல்லாம் கப்சிப்னு ஆயிடுவாங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவரு. உடனே அவர் வந்து அது எப்படி நீங்க சொல்லலாம் அவன் ஊழியத்துக்கு தான் அப்படின்ட்டு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்களே அப்படி சொல்லலாம் அப்படின்னாரு. இல்லை அப்போ நீங்க கூப்பிடுங்க, அவனை நேரில் வச்சு நம்ம கேட்டுக்கலான்ட்டு ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார். நீங்க அவனை கூப்பிடுங்க, அவனை சொல்லிட்டு சொல்றனா பார்க்கலாம், நீங்களா எப்படி சொல்லலாம் ஊழியத்துக்குன்ட்டு அப்படின்ட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவும் அந்த பாஸ்டரும் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாரு, அவ்வளோதான் சொன்னாங்க, வேற நடந்தது எதுவுமே சொல்ல. அந்த பாஸ்டரும் சாட்சி, இப்பயும் அந்த பாஸ்டர் இருக்காரு. அந்த ரெண்டு பேரும் இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஹெட் மாஸ்டர் வந்து மார்க்லாம் கம்மியாக இருக்கேப்பா, என்னப்பா படிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற. எங்கள் அப்பா இப்போவும் சொல்லுவார், இந்த கேப்பில் அவருடைய இறுதியை வந்து திக்கு திக்கு அடிச்சிட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு டக்குன்னு நான் சொன்னேன், நான் பைபிள் காலேஜ் போக போறேன் சார் அப்படின்னு. அவருக்கு மூஞ்சி தொங்க போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன நினைச்சுப்பாரு, இவங்க வந்து கட்டாயப்படுத்தி இவனை அனுப்புறாங்க போல, அவன் வந்து சார் நான் பிஏ பிகாம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்ல போறான் போல அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படியா, சரிப்பா போப்பா சார் இப்போ நல்லா படி அப்படின்னு அனுப்பிவிட்டார். ஸோ அது வந்து என்னுடைய இருதயத்திலிருந்து வந்தது, என்னுடைய ஆசை நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்காக, என் மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது என்னுடைய சின்ன வயதுல இருந்தே ஆசை. அதான் ஆண்டவர் நிறைவேற்ற. ஸ்னேகா கேள்விக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். ஸ்னேகா பாஸ்டர், நீங்க நிறைய ஸ்ட்ரீட் மிஷன் வந்து செஞ்சுதான் சொன்னீங்க, அப்படி செய்யும் பொழுது நீங்க பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த டைம்ல நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது. எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் நீங்க சந்திச்சீங்க? அந்த எதிர்ப்புகளை எப்படி கர்த்தருடைய ஆலோசனை கொண்டு நீங்க மேற்கொண்டீங்க, கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில போகும்போது சில இடத்துல திட்டுவாங்க நம்மள, டே காலையிலேயே வந்து கத்துறீங்க போகப்பா அந்த முகத்தை திட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அதிகாலையில நல்லா தூங்குற டைம் இல்லையா, அப்படி திட்டி இருக்கிறாங்க.
அடிச்சது அடி வாங்கினது இல்லை ஆண்டவருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவருக்காக ஒரு அடியாவது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா இது வரைக்கும் யாரும் அடிச்சது இல்லை. ஒரு முறை நாங்க கும்மிடிப்பூண்டி பகுதியில வேன் எடுத்துட்டு போனோம், சர்ச்சா வேன் எடுத்துட்டு ஊழியம் செய்ய போகும்போது ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிட்டு ஊழிய பாட்டு பாடி சாட்சி சொல்லி மெசேஜ் அது ஓடிட்டு இருக்க டைம்ல திடீர்னு ஒரு கருங்கல்ல தூக்கி யாரோ அடிச்சாங்க. அது வேனுடைய சைடு மிரர்ல பட்டுச்சு. சைடு மிரர்ல பட்டு ஒரு சின்ன பொண்ணு மேல, நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வயசு இருக்கும், அந்த பொண்ணு தலையில பட்டு ரத்தம் ஊத்துது. ஆனா அந்த கிளாஸ் ஒன்னாவில ஒரு எப்படியோ ஒரு 20-25 பேர் நிக்கிறோம் நாங்க. எங்க யாரு மேலேயும் போடல, அந்த சின்ன பொண்ணு மேலதான் பட்டுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் தான் கேள்விப்பட்டோம் அது அடிச்சவனுடைய குழந்தை, அந்த கல்லை தூக்கி போட்டவருடைய குழந்தை. அவனே வந்து தூக்கிட்டு ஓட்டான். அப்புறம் எங்க பிலீவர் ஒருத்தர் அந்த ஏரியால இருந்து கேள்விப்பட்டு சொன்னாரு இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவமானங்கள் தான், அடி உதவி அது மாதிரி எதுவும் திட்டுவாங்க, துரத்தி அடிப்பாங்க, போ சொல்லுவாங்க, எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கத்துவாங்க. அந்த மாதிரி எதிர்ப்புகள் தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து உங்க ஊழியத்துல ஒரு தொய்வு இல்லாம செஞ்சிருப்பீங்க இல்லையா பாஸ்டர்? ஆமா, இங்க வந்த பிறகு பாஸ்டர் ஆன பிறகும் இந்த பகுதி மக்கள்ல சில பேர் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வந்து எங்க மதத்தெல்லாம் தாக்கி பேசுறாரு. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டது நம்ம தாக்கி பேசல, நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஒரு நியூ பில்டிங் ஒன்று கட்டும் போது கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட அவங்க சைன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இப்போ நான் தங்கியிருக்க ரூம்ல படி ஏறி போகும்போது ஒரு 3 பேர் என்ன கை காமிச்சு இப்படி பேசுறாங்க. மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு அவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி எனக்கு ரொம்ப சந்தோஷமான இரவுன்னு சொல்லலாம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவருக்காக இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள்னு சொல்லலாம். நமக்கு எதிராக இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது ஒன்றே இல்லாமல் போயிடுச்சு. அது பெருசாக ஒன்றா பாதிப்பே இல்லை. அது ஒரு மாதிரி போயிடுச்சு, அது மறைஞ்சே போயிடுச்சு. அது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் இப்போ நம்ம கிட்ட பார்த்தா விஷ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தும் சரி, இப்ப இருக்கும் உங்க வாலிப நாட்களையும் சரி, கத்திர வந்து உறுதியா பற்றி கொண்டீங்க. இப்ப இருக்கிற வாலிப பசங்களுக்கு நாங்களா கத்திர வந்து இன்னும் நல்லா உறுதியா பற்றி கொள்ள உங்களோட ஆலோசனை என்ன? உறுதியா நிக்கணும். நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து பின்னால போயிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கெல்லாம் நமக்கு வந்து சோதனைகள் இல்லைன்னா கூப்பிடுவாங்க. எதுக்கு அவங்கள போல வாழறதுக்காக நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுலலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம போல்டாக உறுதியாக நிற்கணும், இல்லை வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும் நம்ம. உதாரணத்துக்கு என்னுடைய பீரியட்லலாம் வந்து 9th படிக்கும்போதே பசங்க சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 9th ஸ்டாண்டர்ட். ஆனால் என்கிட்ட வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றதை அவங்களுக்கு காண்பிக்கணும், நம்ம தெரியப்படுத்தணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வந்து பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிற பையன், நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோன்றத நீங்கள் சொல்லிடணும் நீங்கள் போகும்போதே. சில பேர் நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்ன்னே காமிச்சிக்கணும். என் கூட ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே தான், 6th படித்தோம், ஆனால் +1 +2 படிக்கும்போது தான் அவன் கிறிஸ்டியன்னே எனக்கு தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவன் கிறிஸ்டியன் சொல்லிட்டு, ஆனா நல்ல கிறிஸ்டியன் தான் சொல்ல மாட்டான். நீங்க காமிக்கணும், நாங்க கிறிஸ்டியன்ஸ்னா இப்படி எல்லாம் வாழ்வாங்க அதனால வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது சிலதெல்லாம் நம்ம வேண்டான்னு அவாய்ட் பண்ணும்போது போ அவங்களே வந்து நம்மளை வந்து அங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாங்க. என்னுடைய லைஃப்ல அப்படி சின்னதுலேருந்தே நான் வந்து நான் இப்படிதான், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரியும்போது அந்த மாதிரி விஷயத்துலாம் என்னை கூப்பிடவும் மாட்டாங்க, என்னை வந்து எங்கிட்ட காமிச்சிக்கவும் மாட்டாங்க. 3 பேர் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் அந்த டைமில். ஆனால் அவனுங்க 2 பேர் நல்லா சிகரெட் பிடிக்கிறவனுங்க. அப் எப்போ நான் சொல்கிறது வந்து அந்த +1 +2 அந்த டைம்லேயே
என் கூட தான் இருப்பானுங்க, ஆனா இவங்க எப்ப சிகரெட் பிடிப்பாங்க போவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி நம்ம இருக்கணும், நம்ம சொல்லிடணும், நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ண விடக்கூடாது, நம்ம ஸ்ட்ரிக்டா நிற்கும். ஒரு பீரியட் கட்டம் வரும்போது வந்தபோது இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் வீக்ல எல்லாம் வெளில போவாங்க இல்லையா. அப்போ அப்போ வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோம் பசங்க எல்லாம். நான் சொல்றது 2000 கரெக்டா 2000 எக்ஸிபிஷன் தான் அப்போ கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. எக்ஸிபிஷன் போகும்போது எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா ஒரு டைம் வந்த உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-17 பேர் போனோம், பாய்ஸ் மட்டும்தான். ஒரு அப்படியே அந்த எக்ஸிபிஷன்ல ஒரு ஒரு இதுவா இருக்கும் இல்லையா. ஒரு இடம் வந்தோடனே அது சினிமா கொட்டகை, சின்ன சினிமா டென்ட். அது பசங்க எல்லாம் சொன்னாம போயிடலாம், போய் பார்க்கணும். இவங்க ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் இது வரைக்கும் சினிமா தியேட்டர் போனதே இல்லை அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் ஒரே ஒப்பீனியன்ல இருக்காங்க, போய் பார்க்கலாம். நான் சொல்றேன், நான் வரமாட்டேன், நான் வெளில இருந்துக்கிறேன், நீங்க போங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணப்பா, டே ஒரே ஒரு இதுதான், நான் வர ஒன்னும் ஆயிட போறது இல்லை, வா. நான் சொன்ன நான் வரவே மாட்டேன், நின்றுட்டேன்னா நீங்க போயிட்டு நான் வெளியில நின்றுக்கிறேன், வேற ஏதாவது நம்ம எவ்வளவு இருக்கு, நான் வரவேன், இதுக்கு நான் வரமாட்டேன். கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நான் மேத்யூ வரல, அதெல்லாம் யாருமே போக நான் வாங்கினா போகலாம் அப்படின்னு எல்லாரும் வந்துச்சாங்க. இப்படி நம்ம நிக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம பசங்க என்ன பண்றதுன்னா, ஒண்ணு அவங்க கிறிஸ்தவங்கன்னு காமிக்கிறதே இல்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லிக்கிறதே இல்லை. ரெண்டாவது இப்படி நிக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி கூப்பிட்டோன்னு இவங்க போயிடுறாங்க. போக கூடாது, அது மாதிரி சொல்லணும், இல்ல தப்பு இது நான் வரமாட்டேன், நீங்க ஒரு 3-4 வாட்டி இது மாதிரி பண்ணி பாருங்க, 4வது வாட்டி உங்களை கூட மாட்டாங்க. இதுலதான் இருக்கு ஸ்ட்ராங்கா. நம்ம தான் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணலாம், அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ண விடக்கூடாது. சரி அப்படின்னு நமக்கு படுற காரியங்கள்ல உறுதியாக நிற்கும் போது கண்டிப்பா அதோட பலனை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு அட்வைஸ் பாஸ்டர் கொடுத்தாங்க. ஜெனி பாஸ்டர், என்னுடைய கேள்வி, நீங்க கேரளாவில காலேஜ் படிச்சீங்க, சோ அங்க நீங்க படிக்கும் போது ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதை படிக்கும் போது, இப்ப உலக பிரகாரமா படிக்கும் போதே நிறைய சேலஞ்சஸ் வருது, நீங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது சேலஞ்சஸ் வந்துச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல படிக்கும் போது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அந்த ரெண்டு காரியத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்க, கேட்டுக்கோ. அந்த பைபிள் காலேஜ் வந்து உண்மையாவே ஒரு சேலஞ்ச் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காடு அதுக்குள்ள ஒரு வீடு, அதுதான் பைபிள் காலேஜ். தேர்ட் இயர் வரும்போது ஒரு ரோடு, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு, அதுதான் பைபிள் காலேஜ். இப்படிதான் இருந்துச்சு, சுத்தி ரப்பர் காடு, நடுவுல ஒரு வீடு வந்து அவங்க கட்டியிருந்தாங்க, பழைய வீடு, கேரளா வீடு இல்லையா, ஓடு வீடு, பழைய வீடு ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் பைபிள் காலேஜ். அந்த வீட்டுல கிச்சன்ல ஒரு கட்டில ஒருத்தர் படுப்பாரு, அப்புறம் பக்கத்து ரூம்ல அப்படியே பக்கத்து பக்கத்துல சிங்கிள் காட் போட்டு அதுல நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 பேர் படுப்பாங்க. செகண்ட் பெட்ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல ஒரு 6-7 பேர், இன்னொரு ரூம்ல ஒரு 4-5 பேர், மொத்தம் அந்த அந்த வீட்டுல அவ்வளோ. பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு வீடு வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. அந்த வீட்லயும் இதே மாதிரி ஒரு 20 பேர் இப்படி நெருக்க நெருக்கமா போட்டு. அது வந்து ஆக்சுவலி அந்த பைபிள் காலேஜ் ஸ்டார்டிங் டைம் அது, நாங்கள் தேர்ட் பேட்ச். அது ஒரு ட்ரைனிங் பிளேஸ் தான், அது காலேஜ் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி பில்டிங்ஸ் பிளே கிரவுண்டு அப்படி இல்லை. நான் அப்படிதான் எதிர்பார்த்து போனேன். நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னையில நான் பார்ன் அண்ட் ப்ராட்டப், சென்னையில இருக்க ஒரு பையன், எனக்கு அப்போ வந்து 17.5 வயசு 17.5 இயர்ஸ் ஓல்டு, சின்ன பையன் நான். ஃபர்ஸ்ட் நான் வெளியில போய் தனியா தங்க போறேன், இந்த காட்டுக்குள்ள போய் எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு போகும்போது நான் தேம்பி அழுதேன். அந்த அட்மாஸ்பியரை பார்த்துட்டு முடியல என்னால, ஏன்னா அப்பா அம்மாவோட தம்பி தங்கச்சியோட வாழ்ந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள என்னை விட்டுட்டு இவங்க போறாங்க. ஃபுல்லா சுத்தி ரப்பர் காடு தான், பாம்புகள்லாம் இருக்கும், கண்ணால பார்த்துருக்கும். இந்த ஒரு ஹாஸ்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்டல் போகும்போது ஒரு குறுக்கு வழி இருக்கும், அது ரப்பர் காட்டு வழி தோட்ட வழியா தான் போகும். அதுல நம்ம போகும்போது சில சில சவுண்டு, என்னன்னா பாம்பு, நல்ல பாம்பு.
அப்படி அந்த அட்மாஸ்பியரே ஒரு பெரிய சேலஞ்ச். அடுத்தது சாப்பாடு. பைபிள் காலேஜ் எல்லா பைபிள் காலேஜும் நல்ல சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் படித்த பைபிள் காலேஜில் வந்து ஓரளவுக்கு அதில் மெயினாக அந்த ராத்திரி நேரத்தில் கஞ்சி தான், கேரளாவில் கஞ்சி தான் ஃபேமஸ் இல்லையா. அப்போ கஞ்சி பயறு எங்கள் வீட்டில் என்னுடைய அனுபவம் அப்படின்னா ஜுரம் வந்தால் கூட நான் கஞ்சி சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு கூட நீங்கள் கூட சில பேர் இருப்பீங்க கஞ்சி குடிப்பீங்க, கஞ்சி பிடிக்காது இல்லையா. அதுவும் அந்த கஞ்சி பயறுன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நிறைய நாட்கள் வந்து சாப்பிடாம வெறும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன். பசி அப்படி சொல்லலை. கொசு கடிகளை ஒரு முறை இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த கொசு கடிச்சதுல புண்ணாயிட்டு அந்த தழும்பு நிறைய மாதங்கள் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில். ஆனால் தேர்ட் இயர் வந்தபோது நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சவொடனே வேற காலேஜ் மாத்திடலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சின்ன முயற்சியெல்லாம் எடுத்தோம். ஆனால் அப்போ இது இல்லை, ஆண்டவர் சித்தம் போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும்னு எனக்குள்ள உணர்த்தப்பட்டேன். சரி வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே போகலான்ட்டு அங்கேயே வந்துட்டேன். தேர்ட் இயர் வந்தப்போ ஆண்டவர் வந்து என்னை காலேஜ் லீடர் ஆக்கிட்டார். காலேஜ் லீடர் ஆக்கின பிறகு நம்ம வந்து நிறைய நம்ம தான் டியூட்டிஸ் எல்லாம் போடணும். ஃபஸ்ட் இயர்ல ஃபஸ்ட்டு எனக்கு பைபிள் காலேஜில் கொடுத்த டியூட்டி வந்து டாய்லெட் கழுவுற டியூட்டி. ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு வந்து அதுதான் கொடுப்பாங்க, டாய்லெட் எல்லாம் கழுவு. வாழ்க்கையில் அதுதான் ஃபஸ்ட் டைம் போய் டாய்லெட் கழுவு. ஆனால் தேர்ட் இயரில் நம்ம வரும்போது வந்தபோது ஆண்டவர் லீடர் ஆக்கிட்டார். லீடர் ஆக்கினப்போ நம்ம தான் டியூட்டி போடணும், எந்தெந்த டியூட்டியெல்லாம் நம்ம போடலாம். இன்னும் என்னென்னா கிச்சனில் அன்னைக்கு என்ன மெனு, அன்னைக்கு என்ன செய்யணுன்றது கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஆண்டவர் உயர்த்தினார். அப்படியே வந்தப்போ கஞ்செல்லாம் வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டேன், சப்பாத்தி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாலு பேர் டியூட்டி நார்த் இந்தியன் பாய்ஸ் இருந்தோம், அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சப்பாத்தி செய்யறது, அவங்கள டியூட்டி போட்டு டெய்லி சப்பாத்தி பண்ண வச்சு அது நம்மளை கொண்டே அதை மாற்ற வச்ச. அப்படி அங்கே கஷ்டங்கள் மெயினாக மனதளவில் பெற்றோரை விட்டு சகோதர உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது நிறைய ராத்திரிகள் அழுதுருக்கேன். இந்த தனிமையில் புது இடம், புது ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசு 17 வயசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாருமே இல்லை ரிலேஷன்ஸ் கூட. அப்போ ஒரு பாட்டு இருக்கும் அந்த டைமில், உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீர்தான் ஐயா. அந்த பாட்டு அந்த டைம்ல வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாசங்களுக்கு முன்புதான் அந்த பாட்டு தான் பாடும். அப்படி பாடும்போதே அழுதுகிட்டே பாடும். அப்போ ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவருக்காக வந்த உறவு இல்லைன்னா என்ன பொருள் இல்லைன்னா, கையில காசும் இருக்காது. அப்போ அது வந்து ஃப்ரீ பைபிள் காலேஜ் தான், ஃபீஸ் கட்டணுன்ற அவசியம் இல்லை. வேலை செய்யணும், ஃபீஸ் கட்டணும், அதுக்கேற்ற வேலையெல்லாம் இருக்காது. கையில காசும் இருக்காது, பொருளும் இருக்காது, பொருளும் இல்லை, உறவும் இல்லை. அப்படி மனதளவுலயும் ரொம்ப வேதனையோட. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அங்கே தான் கற்றுக்கொள் நிறைய கற்றுக்கொள்ளாண்ட கிருபை செய்தார். அங்கே சொல்லி கொடுத்த ஆசிரியர்களெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலி அண்ட் டாக்டரினலி அப்புறம் ஸ்டடி அளவுலையும் வெல் எக்யூப்டு, நல்லா படித்தவங்க. அதே நேரத்தில் டாக்டரின் விஷயத்துலையும் அவங்க சூப்பர், ஸ்பிரிச்சுவலாகவும் நல்ல டீச்சர்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து அந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே படிக்க வச்சார். சோ எத்தனைதான் இடரல் வந்தாலும் விசுவாசத்துல நாட்கள்ல வந்த சேலஞ்சஸ் கர்த்தரோட இணைஞ்சு அவரோடு கூட இருந்த உறவு நிமித்தமா நீங்க மேற்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க அழகா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நீங்க இதை பார்த்துட்டு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க பாஸ்டர்? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை அப்படின்ற வார்த்தை வசனம் இருக்கு இல்லையா. இந்த வாலிப பிராயத்துல நம்ம ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய பார்க்கணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பிளட்ல ஆண்டவருக்கு நம்ம செய்யறது வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அதனாலதான் பாருங்க, சில இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எனக்கு கொடுங்க, முதற் பேரானது எனக்கு தாங்க அப்படின்றது.
இந்த யூத்ன்றது வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏஜ் அது. ஸோ அதை நம்ம ஆண்டவர் கொடுக்கறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கனிகளாக இருந்தாலும் முதல் கனிகள் எனக்கு கொடுங்க, ஆட்டு மந்தையில் முதல் எனக்கு தாங்க, பிள்ளைகளாக இருந்தாலும் முதல் பிள்ளை எனக்கு தாங்க. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷானதை புது காரியத்தை வந்து ஃபஸ்ட்டு காரியங்களை ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஏன்னா அது அவருக்கு பிடிக்கும். அது அப்படி இந்த வாலிப பருவத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது இந்த உலகத்தில் வந்து நம்ம என்னதான் ஓடி சம்பாதிச்சாலும் ஓடினாலும் அதெல்லாம் வந்து இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தருக்காக நம்ம செய்கிறது வந்து பரலோகத்தில் நமக்கு பெரிய பலனை கொடுக்கும், பலன் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய கிரியைகள் செயல்கள் எல்லாம் வந்து தங்கமாக வெள்ளியாக விலை உயர்ந்த கற்களாக மரமாக புல்லாக வைக்கோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம செய்கிற இன்றைக்கு ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. இப்போ லைனில் நிற்கும்போது நம்ம வந்து எல்லாருடைய கையிலையும் ஏதோ ஒன்று இருக்குது. ஒருத்தர் கையில் தங்கம் இருக்குது, ஒருத்தர் கையில் வெள்ளி இருக்குது, இன்னொருத்தர் கையில் கல் இருக்குது, இன்னொருத்தர் கையில் வைக்கோல் இருக்குது, புல் இருக்குது, ஏதோ ஒன்று வந்து எல்லாரும் வச்சுருக்காங்க இல்லையா. ஏதோ ஒன்று வந்து எல்லாரும் வச்சுருக்காங்க. அந்த லைனில் யாருமே வந்து வெறும் கையோடு கிடையாது. They had something in their hand. 5 தாளந்து வச்சிருந்தவன் இன்னும் 5 தாளந்து, 2 தாளந்து வச்சிருந்தவன் இன்னும் 2 தாளந்து. ஆனா 1 தாளந்து வச்சு மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அவன் கையில எதுவுமே இல்லை. அவன் பரலோகம் போக முடியல. அழுகியும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவனை கொண்டு போய் தள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். கையில ஏதோ வச்சிருந்தவங்களதான் ஆண்டவர் வந்து என் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிங்கள் அப்படின்றார். அதே போலதான் இங்க கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் போது இந்த கோல்டு சில்வர் ப்ரெஷியஸ் ஸ்டோன் இருக்கிற அந்த அந்த ஏதோ ஒன்று அவங்க அட்லீஸ்ட் சில பேர் வக்கீலையாவது சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் லைன்ல நிற்கிறாங்க. எம்டி ஹேண்டோட யாருமே அங்கே இல்லை. இப்போ ஒன்று புரியுது, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எம்டி ஹேண்டோட போக முடியுமான்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது ஒன்று சம்பாதிச்சவங்க தான் அந்த லைன்ல நிற்கிறாங்களே இருக்காங்களே நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி, சபையுடைய நியாயத்தீர்ப்புல. அதுதான் நம்ம இங்கே சம்பாதிக்கணும். ஒருவேளை பெரிய ஒரு சேலரி உள்ள ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் இங்கேயோடு முடிஞ்சிருப்போது. பெரிய வீடு வாசல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இங்கே நம்ம பரலோகம் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம். அங்கே போகும்போது இங்கே ஆண்டவருக்காக செய்த செயல்கள் வேலைகள் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துது, இதெல்லாம் கிரீடங்களாக பலன்களாக பரிசுகளாக கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் அதை பாருங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆண்டர் கொடுத்துருக்க இந்த பலத்தையும் ஜீவனையும் வச்சு பரலோகத்தில் ஏதாவது நம்ம சம்பாதிக்க பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்வாங்க. நான் இது ஒரு இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவுமே சேர்த்து வச்சது இல்லை. ஒவ்வொன்றும் வர்றது போகிறது அப்படி தான் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நான் பரலோகத்தில் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்தை எனக்கு தேவையானது எல்லாம் எனக்கு தராரு. ஐயா கிட்ட கூட நான் சொல்லுவேன், நான் எனக்கு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் ஆண்டவர் தான் தராரு. காரு கூட தராரு ஆண்டவர். இப்போ நான் வச்சிருக்க ஃபோனு, நான் வச்சிருக்க ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. எனக்கு வந்து பேசிக் ஃபோன் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கேன். நான் சிஸ்டர்கிட்ட கூட சொன்னேன், எனக்குன்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, லேப்டாப் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, வெறும் ஒரு பேசிக் ஃபோன் வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது தப்புன்னு சொல்ல, நான் அப்படி தான் இருக்கிறேன் இது வரைக்கும். அது ஒரு 10வது ஃபோனோ இல்லை 11வது ஃபோன் நினைக்கிறேன் அந்த பேசிக் ஃபோன் கூட. இதில் எல்லாமே எனக்கு ஆண்டவராக வாங்கி கொடுத்தது. நானே இது வரைக்கும் வாங்கினது இது வந்து 4வது பைக்குன்னு நினைக்கிறேன். 4வது பைக் இது. 4 பைக்கும் எனக்கு கர்த்தர் தான் வாங்கி கொடுத்தார், நான் செலவு பண்ணல. காரு கூட கர்த்தர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார், நான் என் காசு போட்டு நான் வாங்கினது. நம்ம அங்கே ஆண்டவருக்காக செய்கிறோம், நம்ம சேர்த்து வைக்காம ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது அவர் வேலையை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் நிறைய பேர் இப்போ சேர்த்து வைக்கணும்ன்ட்டு பண்ணிட்டு சம்பாதிக்கிறாங்க, ஓடுறாங்க, உழைக்கிறாங்க தங்களுக்காக ஃபியூச்சருக்காக அப்படின்னு வாழ்ந்துட்டு பரலோகத்தில் பலனை கோட்டையை விட்டுறாங்க.
நீங்க அதுக்காக முயற்சி பண்ணி பாருங்க, இது தானே உங்களுக்கு கூடிட்டே வரும். ஸோ ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது பரலோகத்துல சம்பாதிங்க, அது உங்களுக்கு நிலைத்து இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம வெறும் கையா ஆண்டவரை போய் நம்ம தரிசிக்க முடியாது. வி மஸ்ன் கோ எம்டி ஹேண்டட். ஸோ இது ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்ய நம்ம முற்படணும். பாஸ்டர், வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சு முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் அவர்களுடைய இருதயத்திலே எழுதப்படட்டும், பதியட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாலிப நாட்களிலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைவு கூற, உம்மை நினைத்து வாழ, தேவ பயத்தோடு வாழ, மாயையில சிக்கி கொள்ளாதபடிக்கு, கர்த்தருக்காக இருக்கிற இடங்களில சாட்சியாய் நிற்க, யோசேப்பை போல, தானியலை போல, தாவீதை போல, ஒரு திமோத்தேயுவை போல, கர்த்தர் எல்லா வாலிபர்களையும் நிறுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை எதிர்த்து போராட நினைக்கிற அந்த சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய பலத்தை நீர் தர வேண்டும். அன்பின் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறது போல, வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று. அப்படிப்பட்ட பொல்லாங்கனை ஜெயிக்கிற வாலிபர்களாய் எங்களை நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். எளியவர்களை தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர். சோ பாஸ்டர், உங்களுடைய நேரத்தை எடுத்து எங்க மத்தியில நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவ சாட்சிகளை ரொம்ப நேர்த்தியா எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். சோ சபையின் சார்பில், போதகரின் சார்பில் இன்னொரு விஷயம் கூட, வி தேங்க்யூ சோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ. இதையும் நேர்ல பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களும், உண்மையாவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். வாட் யூ கேன் கிவ் ஃபார் காட், வாட் யூ கேன் டேக் ஃபார் காட். நம்ம யாருமே எம்டி ஹேண்டடா போக கூடாது. நம்ம வாலிப நம்மளுடைய ஃபர்ஸ்ட், லெட் அஸ் கிஃப்ட் டு காட், லெட் அஸ் கிவ் த பெஸ்ட் டு காட். ரொம்ப அழகா சொன்னாங்க. அது போல நம்மளுடைய நாட்களை வீண் நாட்களா கழிக்காம கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு நம்ம செய்ய நம்ம முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு எபிசோட்ல மீண்டுமா அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை நாங்க சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.